அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது டாப் 10 வரிசையில் பகுதி 15 குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாங்க. டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினா விடைகள். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினை டெஸ்ட் போட நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து தரப்பட்டுள்ளது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் வித்து கொஸ்டின்ஸும் வந்து அப்லோட் பண்ணப்படும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பொறுத்துக சாங்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதியினுடைய துணையாறு, யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு, புதிய வண்டல் படிவுகள் எதுன்னு சொல்லுவாங்கன்னா காதர்னு சொல்லலாம், புதிய வண்டல் படிவுகள் காதர். கேட்வின் ஆஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பேர் வந்து கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயரமான சிகரம். சோழமண்டல கடற்கரை வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. இப்போ சரியானவுடைய ஆப்ஷன் பி 3, 1, 5, 2, 4. இரண்டாவது கேள்வி, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எவ்வாறு அழைப்பர்னா பாங்கர் என்று அழைப்பர். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனை முடி. கேள்வி 4, பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. கேள்வி 5, பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கை. பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவை இலங்கை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. கேள்வி 6, 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது, தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு? 3,214 கிலோமீட்டர். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வடக்கு தெற்கு குறிப்பாக வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர் இருக்கும். அதே போல் கிழக்கு மேற்காக வந்து பார்த்திங்கன்னா 2,933 கிலோமீட்ரு எல்லையுடையது. 9வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, சிந்து நதியின் துணை நதிகள் ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனாப் ஆகும். 3, கங்கை நதியின் வடப்பகுதியிலிருந்து இணையும் துணை நதிகள் கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. 4, கங்கை நதியின் தென்பகுதியிலிருந்து இணையும் துணை நதிகள் யமுனை, சோன், சாம்பல். அப்போது இந்த 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அப்போ சிந்து நதியின் துணை நதிகள்னால் ஜீலம், சீனா, பிராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சீனாப். கங்கை நதியின் வடப்பகுதியிலிருந்து இணையும் துணை நதிகள்னால் கோமதி, காக்ரா, காண்டக், கோசி. அதே போல் கங்கை நதியின் தென்பகுதியிலிருந்து இணையும் துணை நதிகள் யமுனை, சோன், சாம்பல். ஸோ அனைத்துமே சரி. 10வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, பிரம்மபுத்திரா நதியின் துணை நதிகள் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ வரணும். அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, சுபன்ஸ்ரீ. மகாநதியின் துணை நதிகள் சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். கோதாவரி நதியின் துணை நதிகள் பூர்ணா, பென் கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. கிருஷ்ணா நதியின் துணை நதிகள் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. 5, நர்மதை நதியின் துணை நதிகள் பர்னா, ஹலூன், ஹெரான், பஞ்சர், தூதி, சக்கா, டவா மற்றும் கோலார். ஸோ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துமே சரிங்க. பிரம்மபுத்திரா நதியின் துணை நதிகள் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. மகாநதியின் துணை நதிகள் சீநாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். கோதாவரி நதியின் துணை நதிகள் பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. கிருஷ்ணா நதியின் துணை நதிகள் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. நர்மதை நதியின் துணை நதிகள்னா பர்னா, ஹலுன், ஹெரான்,
பஞ்சர் தூதி சக்கார் டவா மற்றும் கோலார். ஸோ இது ஐந்துமே சரியானதாங்க. பத்தாவது கேள்விக்கு ஆறுகள் தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக அனைத்து போட்டித் தேர்வுகளும் கேட்குறாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் டெஸ்ட் போர்ட் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரப்பட்டிருந்தோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணப்படும். அதற்கான வினாத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணப்படுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. ஜிகே பகுதியை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமானது, தொடர்ந்து ரிவிஷன் பண்ணும், ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் போர்ட் பார்க்கணுங்க. நன்றி, வணக்கம்.